பரவலை தடுக்க கோவையில் இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். மதுரையில் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தடுக்க 30 கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளால் களையிழந்த ஆடிப்பெருக்கு விழா. கட்டுப்பாடுகளால் வெறிச்சோடி காணப்பட்ட காவிரி ஆற்றங்கரை. முக்கிய வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் பூக்கள் விற்பனை மந்தம். பூக்கள் விலையும் கடுமையாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. கீழடி 7 கட்ட அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ள செங்கல் கட்டுமான மதில் சுவர். பண்டைய கால கட்டிடக்கலை குறித்து அறிய வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தகவல். அரூர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற பருத்தி ஏலம். வரத்து குறைவால் விலை உயர்ந்து விற்பனை. நெல்லை மாவட்டத்தில் கிலோ 3 ரூபாய்க்கு விற்பனையாகும் முருங்கை. விலை குறைவால் கால்நடைகளுக்கு தீவனமாவதாக விவசாயிகள் வேதனை. ஒலிம்பிக் ஆண்கள் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவை வீழ்த்தி பெல்ஜியம் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பாக விளையாடியது எனவும் அவர்களால் நாடு பெருமை கொள்கிறது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வெற்றி தோல்வி இரண்டுமே வாழ்க்கையின் ஒரு பகுதி என தெரிவித்துள்ள பிரதமர் மோடி ஆண்கள் ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 1000 கேலோ இந்தியா மையங்களை நிறுவ மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 30,549 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவில் இன்று காலை 4 முறை தொடர் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. தென் சீனக்கடல் பகுதியில் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் கூட்டு ராணுவ ஒத்திகையில் ஈடுபட இந்தியா 4 போர்க்கப்பல்களை அனுப்பவுள்ளது. ஆப்கானிஸ்தானின் லஷ்கர் கா நகரின் பெரும்பாலான பகுதிகளை தாலிபான் அமைப்பு ஆக்கிரமித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவில் உள்ள நிறுவனங்கள் சீன பொருட்களையே வாங்க வேண்டும் என புதிய கொள்முதல் வழிகாட்டுதல்களை அந்நாடு வெளியிட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடத்திலும் அமெரிக்கா 2 இடத்திலும் ஜப்பான் 3 இடத்திலும் உள்ளன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. கோவை மாவட்டத்தில் காய்கறி மளிகை கடைகள் காலை 6 முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன. மீன் இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் டாஸ்மாக் மதுபான கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன. அனைத்து பூங்காக்கள், மால்கள், பன்னாட்டு வணிக வளாகங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வால்பாறைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளிடம் கொரோனா பரிசோதனை சான்றிதழ் உள்ளதா என்று ஆய்வு செய்து கொரோனா தடுப்பூசி 2 தவணை போடப்பட்டு உள்ளனவா என்று பரிசோதனை செய்த பின்னரே வால்பாறைக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல மதுரை மாவட்டத்தில் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வணிக வளாகங்கள், கோவில்கள், சந்தைகளை கண்காணிக்க 30 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அனிஷேகர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நீர்நிலைகளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் ஆற்றங்கரையோரங்கள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் காவிரி, பவானி மற்றும் அமுத நதி ஆகியவை சங்கமிக்கும் இடத்தில் பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி மாதத்தில் பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சங்கமேஸ்வரர் கோவில் உட்பட 19 கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருந்தார். இதனால் சங்கமேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்த மக்கள் சிலர் காவிரி தாயை வணங்கி நன்றி தெரிவிக்கும் வகையில் முளைப்பாரியை தண்ணீர் விட்டு வணங்கினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் படித்துறைகள் பக்தர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடலோரங்கள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடுகள் விதித்ததையடுத்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல் வெறிச்சோடி காணப்பட்டது. ஆடிப்பெருக்கை ஒட்டி காவிரி ஆற்றில் பொதுமக்கள் புனித நீராடவும் வழிபாடுகள் நடத்தவும் தடை விதித்துள்ளதால் மோகனூர் பகுதியில் காவிரி ஆற்றங்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. பல்வேறு இடங்களில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கீழடி 7 கட்ட அகழாய்வில் செங்கல் கட்டுமான மதில் சுவரும் இறுதி சடங்குக்கு பயன்படுத்திய மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் கீழடி, அகரம், மன்னலூர், கொந்தகை ஆகிய 4 இடங்களில் 7 கட்ட அகழாய்வு கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அகழாய்வில் பல்வேறு பொருட்கள் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது அகரம் அகழாய்வு தளத்தில் ஒரு குழியில் 13 நீளமும் 3 அகலமுள்ள செங்கல் கட்டுமான மதில் சுவர் கண்டறியப்பட்டுள்ளது. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள செங்கல்கள் அனைத்தும் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ளவையாக உள்ளன. கொந்தகை தளத்தில் முதுமக்கள் தாழியும் அதனுள்ளே சடங்குக்கு வைக்கப்பட்டிருந்த கூம்பு வட்ட முக்கோண வடிவம் கொண்ட மண்பாண்டங்களும் கிடைத்துள்ளன. தற்போது கிடைத்துள்ள பொருட்களின் பயன்பாடு குறித்து ஆராய்ச்சிக்கு பிறகே தெரியவரும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1450 பருத்தி மூட்டைகள் 49 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும் வியாழக்கிழமை கொப்பரை தேங்காயும் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் ஏலம் விடப்படும். அரூர், கடத்தூர், பொம்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் எடுத்து வந்த பருத்தி மூட்டைகள் ஏலம் விடப்பட்டது. இதில் RCH, MCH ரக பருத்திகள் குவிண்டால் 8109 ரூபாய் வரை ஏலம் போனது. கடந்த வாரத்தை விட பருத்தி வரத்து குறைவால் விலை சற்று உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக முக்கிய வழிபாட்டு தலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் தருமபுரியில் பூக்கள் விற்பனை சரிவு அடைந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, நல்லம்பள்ளி, காரிமங்கலம், பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 7000 ஏக்கரில் விவசாயிகள் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். குண்டுமல்லி, ஊசிமல்லி, பட்டன் ரோஸ், கனகாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு அறுவடை செய்யும் பூக்கள் ஓசூர், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் முக்கியமான வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் தருமபுரி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கடுமையாக சரிந்து வருகிறது. 1 கிலோ குண்டுமல்லி 160 ரூபாய்க்கும் ஊசிமல்லி 180 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 360 ரூபாய்க்கும் விற்பனையாகின. நெல்லை மாவட்டத்தில் முருங்கைக்காய் விலை குறைந்து விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திசையன் விலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சொட்டு நீர் பாசனம் மூலம் முருங்கைக்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. 1 கிலோ முருங்கைக்காய் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கிலோ 3 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் முருங்கைக்காய்களை பறித்து கால்நடைகளுக்கு தீவனமாகவும் எஞ்சியவற்றை சாலையில் கொட்டுகின்ற அவலை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி அருகே சாலையோரம் சுற்றித் திரிந்த 12 வயது சிறுவன் காவல்துறையால் மீட்கப்பட்டு திறந்தவெளி புகலிடத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை பேருந்து நிலையத்தில் 12 வயது சிறுவன் ஒருவன் கிழிந்த அசுத்தமான ஆடைகளுடன் உணவின்றி பசி மயக்கத்தில் படுத்திருந்துள்ளார். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நிகழ்விடத்திற்கு சென்ற பெண்கள் உதவி மையத்தின் தலைமை காவலர் உமாராணி மற்றும் தனிமைப்படை காவலர் திருமுருகன் ஆகியோர் சிறுவனை மீட்டு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து சிறுவன் கருமகவுண்டன் பட்டியைச் சேர்ந்தவர் என்பதும் சிறுவனின் தாய் தந்தை உயிரிழந்து விட்டதாகவும் வயதான தாத்தா பாட்டி மட்டும் இருப்பதாகவும் சிறுவன் உணவிற்காக பல இடங்களில் சுற்றித் திரிந்ததும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சிறுவனுக்கு உணவுகள் மற்றும் புதிய உடைகளை வழங்கிய உமாராணி சிறுவனை திருச்சி திறந்தவெளி புகலிடத்தில் சேர்த்துள்ளார். அங்கு சிறுவன் மகிழ்ச்சியுடன் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் TAR மற்றும் AK-47க்கான 40x46mm அண்டர் பேரல் கிரானைட் லான்ச்சர் தயாரிக்கப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆயுதம் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் R&D துறையின் மூலம் உருவாக்கப்பட்டது. இதில் 40x46mm UBGL ரக ஆயுதம் துப்பாக்கி மற்றும் AK-47 ரக துப்பாக்கிகளுடன் இணைக்கக்கூடிய வசதியை பெற்றுள்ளதால் எதிரி இலக்குகளை நோக்கி கையெறி குண்டுகளை வீசி தாக்கி அழிக்கும் நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த முடியும். 1.6 kg எடை, இதனை 400 மீட்டர் தூரம் வரை பயன்படுத்த முடியும். இந்த ஆயுதம் ஒரு ஒற்றை சாட் ரீச் லோடிங் லான்ச்சரான இதில் பல்வேறு வகை கையெறி குண்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் இதன் சக்தியை அதிகரிக்க முடியும். மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், காலாட்படை, சிறப்பு படையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரிவுகள் மற்றும் நக்சல்களுக்கு எதிரான போர் முறைகள் ஆகியவற்றில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை பொது மேலாளர் சஞ்சய் திவேதி அறிமுகப்படுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அடுத்த கோவில் வீரக்குடி கிராமத்தில் குடும்ப குழுமம் கொழுஞ்சி பண்ணை சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது. இயற்கை மருத்துவத்தில் பயன்படும் மூலிகை செடி விதைகள், நாட்டு காய்கறி விதைகள், பல்வேறு பகுதிகளில் நெல் விதைகள், சிறுதானியங்கள், காய்கறி விதைகள், மரபு விதைகள் உள்ளிட்டவை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. இதில் குறிப்பாக மாடித்தோட்டம், வீட்டுத்தோட்டம், இயற்கை விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் இயற்கை விதைகளை கண்டறியும் முறை குறித்து நிபுணர்கள் விளக்கினர். பாரம்பரிய பயிர் வகைகளின் தேவையும் அதனை பயிரிடுவது மற்றும் பாதுகாப்பது, பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் அதன் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ பயன்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு விளக்கி கூறப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடிக்கட்டிகை விழா பக்தர்கள் தரிசனம் ரத்து செய்யப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் மட்டும் நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆடிக்கட்டிகை விழா கோவில் வளாகத்தில் உள்ள சரவண பொய்கையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் நடத்தப்படும். தெப்பத்திருவிழா இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக ரத்து செய்யப்பட்டு கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் முதல் நாள் தற்காலிக தெப்பத்திருவிழா நடைபெற்றது. அப்போது முருகன் வள்ளி தெய்வானை 3 முறை அந்த தெப்பத்தில் வலம் வந்தனர். பக்தர்கள் இன்றி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் August 1 முதல் August 3 வரை ராமநாத சுவாமி திருக்கோவில் நடை அடைக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தடை உத்தரவு தெரியாமல் வந்திருந்த வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் காவல்துறையினரின் கெடுபிடிகளுக்கு இடையே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமநாத சுவாமி கோவில் வெளியே உள்ள சாலையில் நின்றபடி வழிபட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அனல் மின் நிலையம் பகுதியில் அமைந்துள்ள பாலத்தின் மேல் மேட்டூர் அணையிலிருந்து காடையம்பட்டி வரை செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொட்டில்பட்டி பிரிவு சாலை பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மேல் செல்லும் இந்த குடிநீர் குழாயில் விரிசல் ஏற்பட்டதால் வெளியாகும் தண்ணீர் சாலையை ஆக்கிரமித்து இதனால் இந்த பகுதி வழியாக செல்லும் பேருந்து மற்றும் சரக்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்துள்ளது. கூடுதலாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களுடன் கடந்து செல்ல மிகவும் சிரமப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க குடிநீர் குழாயை சீரமைக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட ரெட்டித்தோப்பு பெத்லகேம் பகுதிகளில் நகராட்சி நிர்வாகத்தினர் சரிவர கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தாததால் கால்வாய் முழுவதும் குப்பைகள் தேங்கியுள்ளன. இதனால் கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீர் செல்ல முடியாமல் வெளியேறி சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அது மட்டுமில்லாமல் கழிவுநீர் கால்வாய் முழுவதும் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து விடுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை நகரில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டதை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறி மாட்டுத்தாவணி மலர் சந்தையை மூட உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மாற்று இடத்தில் செயல்பட அனுமதிக்க கோரி வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்ததைத் தொடர்ந்து மலர் சந்தை ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இன்று முதல் அங்கு செயல்பட்டு வருகிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 50% கடைகளுக்கு மட்டுமே அனுமதி சுழற்சி முறையில் கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஒரே இடத்தில் கூடாத வகையில் தனித்தனியாக தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரே கரூர் சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் சாலையில் தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதை அறிந்து குடிநீர் வாரிய அதிகாரிகள் புதிய குழாய்கள் பொருத்துவதற்கு ஏற்பாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் பச்சாக்குப்பம் கடற்கரையை ஒட்டிய பகுதியில் மின்கம்பங்கள் மழைநீர் செல்லும் வாய்க்காலில் சாய்ந்து வலுவிழந்து நிற்கிறது. இந்நிலையில் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஏதேனும் விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக அந்த மின்கம்பங்களை அகற்றி நல்ல மின்கம்பங்களை வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கரூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் இந்த மாதத்திற்கான காட்சிப் பொருளாக 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தம்பூரா வைக்கப்பட்டுள்ளது. இதனை வரலாற்று மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கண்டுகளித்து செல்கின்றனர். மேலும் தமிழகத்தில் உள்ள பிற அருங்காட்சியகங்களில் இருந்து அரிய வகை அகழ்வாராய்ச்சி பொருட்களை கொண்டு வந்து கரூரில் உள்ள அகழ்வைப்பகத்தில் வைத்து மாணவர்கள் பொதுமக்கள் அதை கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. இதையடுத்து இந்த மாதம் முதல் கரூர் அருங்காட்சியகத்தில் தமிழகத்தில் உள்ள பிற அருங்காட்சியகங்களில் இருந்து அரிய வகை பொருட்கள் கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாதத்தில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தம்பூரா என்னும் இசைக்கருவி காட்சிக்கு வைக்கப்பட்டு அதன் முக்கியத்துவம் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் கரடி ஒன்று வீட்டு வளர்ப்பு பிராணி போல வலம் வந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் பசுக்கிடை விளை அருணாச்சலபுரம் மணிநகரம் கோட்டை விளைப்பட்டி முதலியார்பட்டி ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் சுற்றித் திரிவது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் கோட்டை விளைப்பட்டியில் ராமர் கோவில் அருகே உள்ள ஒரு வீட்டில் கரடி ஒன்று வீட்டின் உரிமையாளர் மாட்டிற்கு வைத்திருந்த கழுநீரை குடித்து சென்றுள்ளது. இதனை அந்த பகுதி இளைஞர்கள் செல்போனில் படம் பிடிக்க முயன்றுள்ளனர். அவர்களை கண்டதும் கரடி அங்கிருந்து சென்றுள்ளது. இதையடுத்து கரடிகளால் பொதுமக்களுக்கு ஆபத்துகள் ஏற்படும் முன்னர் வனத்துறையினர் கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இலங்கையில் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் கப்பலில் இருந்த ரசாயனங்கள் கடலில் மூழ்கின. கடலில் கலந்த ரசாயன கழிவுகளால் இந்திய கடற்பகுதிகளில் பாதிப்புகள் உள்ளதா என மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களை மண்டபம் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இலங்கையைச் சேர்ந்த கடல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட கடல் மாசு இந்திய கடற்பரப்பிற்கு செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்தனர். இதனால் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் குழு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் தனுஷ்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் பிடித்து வரும் கணவாய் இறால் மீன்கள் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.
இதுகுறித்து மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி ரம்யா பேசுகையில், கொழும்பில் சிங்கப்பூர் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் சரக்கு பெட்டகங்களில் இருந்து வெளியான வேதிப் பொருட்களால் இந்திய கடற்பரப்பில் பாதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிகளில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். இப்ப வந்து ஃபிஷஸ் ஒரு 10 ஃபேமிலியில உள்ள ஃபிஷஸ்ன கலெக்ட் பண்ணி இருக்கோம். இது முதலே வந்து நம்ம அதோட டோட்டல் லெங்த் வெயிட் ரெக்கார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதோட கில்லு திறந்து பார்த்துடும், ஏதாவது பிளாஸ்டிக் இருக்கா, பிளாஸ்டிக் நர்டில் அல்லது பீட்ஸ் இருக்கா இல்லையா, அதாவது அல்லனா ஏதாவது ஓயில் ஏதாவது இருக்கா. அது அதுக்கப்புறம் இந்த வாயும் நம்ம திறந்து பார்த்துடும், வாயிலும் ஏதாவது பிளாஸ்டிக்கா இந்த வேஸ்ட்டா ஏதாவது இருக்கா. அதுக்கப்புறம் ஓவரால் பார்த்துடும், ஏதாவது அப்நார்மாலிட்டி டிசீஸ் வூண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இதுவரை நடத்திய ஆய்வில் ரசாயன கழிவுகள் ஏதும் தென்படவில்லை எனவும், எனவே அசைவ பிரியர்கள் அச்சமின்றி மீன்களை சாப்பிடலாம் என விஞ்ஞானிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சுசில்ஹாரி இன்டர்நேஷனல் பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது பாலியல் புகாரில் சிபிசிஐடி போலீசார் அவர் மீது ஏற்கனவே 2 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மேலும் ஒரு போக்சோ வழக்கில் சிவசங்கர் பாபாவை கைது செய்து செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் 16 தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆழ்வார் தெருவில் செயல்பட்டு வரும் செயின்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளி மாதாந்திர கட்டணத்தை கட்ட வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்களை தனி அறையில் வைத்து கட்டாயப்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதனால் மாணவரின் தந்தை ஆரோக்கியராஜ் என்பவர் பள்ளி நிர்வாகத்தினை கண்டித்து பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து தாசில்தார் அமுதா நேரில் சென்று விசாரணை நடத்தினார். அரசு கூறியுள்ள விதிமுறைகளை மீறி கல்வி கட்டணம் வசூல் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே குலசக்கரப்பட்டினம் பெட்ரோல் பங்கில் 3 இளைஞர்கள் பெட்ரோல் போட்டுள்ளனர். பின்னர் ஊழியரிடம் பணம் தர முடியாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றியதில் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் அருவாள் கொண்டு ஊழியரை தாக்கியும் பின்னர் வெடிகுண்டை கையில் காட்டி வீசிவிடுவதாக மிரட்டல் விடுத்தனர். இச்சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் மல்லையரசு என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இருவரை தேடி வருகின்றனர். துபாயில் இறந்த கணவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர மனைவி கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே புளியங்குடி கிராமத்தைச் சேர்ந்த குமரவேல் என்பவர் கடந்த 8 ஆண்டுகளாக துபாயில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 26 தேதி குமரவேல் இறந்துவிட்டதாக உடன் பணியாற்றிய ஊழியர்கள் தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குமரவேல் குடும்பத்தினர் துபாயில் உள்ள கம்பெனியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு முறையான பதில் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து குமரவேல் மனைவி சண்முகவள்ளி தனது கணவரின் உடலை மீட்டுத்தரக் கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளிப்பாளையத்தில் உள்ள தனியார் நூற்பாளைக்கு சொந்தமான குடோனில் விற்பனைக்காக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த 2 தர கழிவு பஞ்சு மூட்டைகள் தீயில் எரிந்து நாசமாகின. இந்த விபத்தில் 50 லட்சம் ரூபாய் பெருமான பஞ்சு மூட்டைகள் மற்றும் உற்பத்தி தளவாடங்கள் எரிந்து சேதமடைந்ததாகவும், மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் மேலும் தீ பரவாமல் இருக்க தீயணைப்புத் துறையினரை வைத்து தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சரஸ்வதி வாசக சாலையில் இயங்கி வரும் வணிக வளாகத்தில் குளிர்சாதன பெட்டிகளுக்கு செல்லும் மின் வயர்களில் இருந்து காப்பர் கம்பிகள் திருடு போனது. மேலும் அருகில் உள்ள வீடுகள் அலுவலகங்களிலும் 20 கிலோவுக்கு மேற்பட்ட காப்பர் கம்பிகள் திருடு போயின. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கமலா நகரில் வசித்து வரும் ராஜா மற்றும் பேபி என்பவரும் இணைந்து ஏலச்சுற்று நடத்தி வந்துள்ளனர்.
கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு ராஜா உயிரிழந்ததால் ஏலச்சீட்டு போட்டவர்கள் ராஜாவின் மனைவி லலிதாவை கேட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் சீட்டு நடத்திய பேபியிடமிருந்து பணத்தை மீட்டுத்தரக்கோரி போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு லலிதா மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரை காவலர்கள் தடுத்து நிறுத்தி மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மங்களம் சாலையில் சுப்பையா மற்றும் கருணாலயா சுவாமிகளால் கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்த கட்டிடம் ஒன்று பராமரிப்பு இன்றி மக்கள் நடமாட்டமின்றி மிகவும் பாழடைந்தும் சிதிலமடைந்தும் காணப்பட்டது. இந்நிலையில் 100 ஆண்டை கடந்த இந்த கட்டிடத்தின் பிரம்மாண்டத்தையும் கம்பீரத்தையும் அழகுற காட்சியளிக்கும் கட்டிடத்தின் அழகையும் இழக்க விரும்பாத தன்னார்வலர்கள் குரு கிருபா சேவா அறக்கட்டளை மூலம் நிதி திரட்டி சிதிலமடைந்த கட்டிட இடிபாடுகளை சீர்செய்து மீண்டும் கட்டிடத்திற்கு புத்துயிர் கொடுத்துள்ளனர். பொதுமக்களின் தர்ம காரியங்கள், இறந்தவர்களின் ஈம காரியங்கள் மற்றும் இதர விசேஷங்களுக்கு என தனித்தனியாக மடங்கள் பூங்காக்கள் அமைத்து பழமை மாறாமல் அழகுற மீண்டும் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். கொடியசைத்து பேரணியை துவக்கி வைக்கும் ஆட்சியர்கள் மத்தியில் சைக்கிள் பேரணியில் நீண்ட தூரம் சைக்கிள் ஓட்டி அசத்திய கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு வரவேற்புகள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தில் கொரோனா 3வது அலையை கட்டுப்படுத்தும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. இதில் ஆட்சியர் பங்கேற்று நகரின் பல்வேறு பகுதிகளை சுற்றி வலம் வந்தார். இப்பேரணி மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருத்தல் அவசியம் என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் பேரணியில் கலந்து கொண்ட நிகழ்வு அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே முள்ளிக்குளம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது லாரியை சோதனையிட்டனர். அதில் 1.5 டன் குட்கா ரூபாய் 12 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மலைக்கோட்டை பத்தாயக்கடை சந்து பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து 7 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த புகாரின் பேரில் திருச்சி இபி ரோடு அண்ணாநகர் அசோக்குமார் மற்றும் தயாஜி என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். திருச்செந்தூர் பேருந்து நிலையம், காமராஜர் சாலை, ரத வீதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் திருச்செந்தூர் ஆர்டிஓ கோகிலா தலைமையில் கொரோனா குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. அப்போது முறையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்த பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் கேவிஆர் நகர் அருகில் உள்ள பூச்சக்காடு பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது விமல் என்பவரது வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. உடனடியாக விமல் மற்றும் முத்துமாரி ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் மழை சமயத்தில் டெங்கு கொசுப்புழு அதிகரித்து டெங்கு காய்ச்சல் பரவுகிறது. இந்நிலையில் தற்போது நிதி இல்லை என டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு பணி வழங்காமல் உள்ளதாகவும் உடனடியாக தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் எனவும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர் பணியாற்றுபவர்கள் மனு அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுசட்டி சத்திரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் திருப்புக்குழி கிராமத்தில் திருவேற்காட்டைச் சேர்ந்த ரவுடி ராம் பிரகாஷ் மற்றும் அவனது கூட்டாளிகளான ஜெய் சதீஷ், செந்தில், ராபர்ட் கிளைவ், வேல்முருகன் மற்றும் பாலச்சந்தர் ஆகியோர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே தங்கை உறவு முறை கொண்ட +2 மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கட்டிட தொழிலாளியை நாமக்கல் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னை மதுரவாயல் MMDA காலனியைச் சேர்ந்த மோகன் என்பவர் இரவு வீட்டின் கதவுகளை திறந்து வைத்துவிட்டு தூங்கியபோது வீட்டிலிருந்த விலை உயர்ந்த 2 செல்போன்கள் மற்றும் 1 லேப்டாப் ஆகியவற்றை திருடர்கள் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு திருடர்களை தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வசிப்பவர் ரவிச்சந்திரன். இவர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சைக்கிள் வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவருக்கு கூட்டுறவு வங்கியில் கடன் கிடைக்காத விரக்தியில் டீ வியாபாரம் செய்யும் இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனை தடுத்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சரவணன் என்பவர் பொது வழித்தடத்தில் தடுப்பு சுவர் எழுப்பியதாக வந்த புகாரின் பெயரில் அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதனை அகற்ற வந்தனர். அப்போது தடுப்பு சுவரை அகற்றக்கூடாது என்று ஒரு தரப்பினரும் அகற்றியே தீர வேண்டும் என மற்றொரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆக்கிரமிப்பு எழுப்பப்பட்ட சுவரை இடிக்காமலேயே அதிகாரிகள் திரும்பி சென்றனா்.